அவங்களே வர மாட்டேங்கிறாங்க. இப்ப அதான் பிரச்சனையா இருக்கு எங்களுக்கு. இப்ப மெடிக்கல் காலேஜுக்கு நடந்துருச்சு இந்த நீட் பிரச்சனை, நாளைக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் நடக்கும், அப்புறம் பாலிடெக்னிக், டிப்ளமா, கேட்டரிங், அவ இவ எல்லா காலேஜுக்கு தகுதி தேர்வு வச்சா தகுதி தேர்வு வைங்க வேணாம்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி கல்வி தேர்வு, கல்வி மாற்ற, கல்வியில மாற்றம் கொண்டு வாங்க. ஒரே சிலபஸ் கொடுத்தோம், எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே சிலபஸ் கொடுத்தோம். பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் எழுதுனாங்க, பிளஸ் டூ பப்ளிக்லயே ஒரு கொஸ்டின் வருதுன்னா அந்த கொஸ்டின் என்னன்னு அடுத்த வருஷம் பப்ளிக் பர்சன்ட் தெரியுது. இதுல போக வேற லெவன்த் டுவெல்த் படிக்கிறாங்க, டுவெல்த் லெவன்த் டுவெல்த் சேர்த்துமே டுவெல்த் பர்சன்ட் படிச்சுட்டு இருக்காங்க. இப்படி படிச்சுட்டு மக்கள் படிச்சுட்டு போய் உட்காந்தா இவன் லீட் அண்ட் புதுசாக ஒன்று கொண்டு வந்தா என்ன பண்ணுவாங்க? ஒரு எல்லாரும் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறது உரிமை இருக்கு. அவர் அவருடைய அணுகுமுறை வேறையா இருக்கலாம். அவர் வர்றாரு, மாணவர்கள் உரிமைக்காக போராடுறாங்க. அவங்க எல்லா மனிதருக்கும், மனிதர்களுடைய பிறப்புரிமைகளில் ஒன்று அவங்க உரிமைகளுக்காக போராடுறது, மாணவர்கள் போராடுறாங்க, அவங்க வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது இந்த நீட்டை ரத்து செஞ்சு அவங்களுக்கு அவங்களோட ஸ்டேட் எஜுகேஷன் மூலமாகவே அவங்களுடைய என்ட்ரன்ஸ் அவங்க அந்த காலேஜஸ்க்குள்ளே அவங்க போகிறதுக்கான வழி அமைகிறது என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.